இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து சட்னி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வெங்காயம் வந்து உரிச்சுட்டுருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வெங்காயம் சின்ன வெங்காயம் கண் எரியும் இல்லையா. பொதுவாக தண்ணியில் போட்டுட்டு நம்ம உரிச்சோன்னா சீக்கிரமாக உரிச்சிடலாம், கண்ணும் எரியாது. பச்சை மொச்சை போட்டு இப்போ ஒரு குழம்பு பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இருக்கும். ஃபுல் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வேலையெல்லாம் முடிச்சாச்சு, அப்படி பாத்திரம் டேஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செடி பக்கத்தில் கொஞ்சம் வேலை நடந்ததுனால கொஞ்சம் வாடி போயிருந்தது, அது கொஞ்சம் சிலதெல்லாம் போயே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. அது அதுக்கு உண்டானதை கொடுத்தா தானே. இந்த பக்கம் பாருங்கள், இப்போ தான் வந்து அரளிப்பூவே பூக்கிறது. இதிலிருந்து அந்த செம்பருத்தி பூலாம் போயிடுத்து திருப்பி வைக்கணும். அதுக்கு பதிலாக வந்து பூஷணிக்காய் வந்துட்டுருக்கு. இது பக்கம் வெத்தலை, அதுவும் நடுவில் போயிடுத்து இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ லெமன் செடியும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் லெமன் ஒன்றும் காய்க்கலை, பட் எனக்கு ஆசையாக இருக்குது எப்போயாவது வருங்கிற நம்பிக்கையில் தான் நான் லெமன் வச்சுருக்கேன். நான் கூட அது கூட கூட பேசுவேன், இனிமேல் என்ன கோவணேன்னு ஒரு காய் கூட காய்க்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் கண்டிப்பாக காய்க்கும்னு நினைக்கிறேன்.